நாம இன்னைக்கு 2020 ரிலீஸ் ஆன மோர் தென் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவில பெருசா ஒன்றும் கான்செப்ட்லாம் இருக்காது, ஆனா நம்ம லைஃபை எப்படி வேணாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நம்ம கிட்ட கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும். இவதான் நம்ம மூவியோட ஹீரோயின் பேர் தோயல். தோயலுக்கு ரெண்டு அப்பா. இவ 6 வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த கரண்ட் ஃபாதரோட தான் இவ இருக்கா. தோயல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு பையனுக்கு இவ கிளாஸ் எடுத்துட்டு இருப்பா பிரைவேட்டா டியூஷன் மாதிரி. அப்போ ஒரு போயமை பத்தி இவ பேசிட்டு இருப்பா. இந்த மாதிரிலாம் கூட போயம் எழுதுவாங்களா என்ன லவரை பத்தி, இந்த அளவுக்கு மானைத்தேனேன்னு உருகி அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவானா, நானா இருந்தா கண்டிப்பா எழுதியிருப்பேன் உங்களை நினைச்சி அப்படின்னு சொன்ன உடனே இவ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி அன்னைக்கு நைட்டே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உருவாயிடும். இப்போ 5 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க தோயில் இப்போ பிரெக்னண்டா இருக்கா. அவங்க அப்பா அம்மா முன்னாடி அவ போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டி தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவளோட வயிறே இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. அம்மா நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், இவனாலதான் நான் இவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா பரவாயில்ல கலைச்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோடனே, கலைக்கிறதுக்கான டைம் எல்லாம் நான் ரொம்ப தாண்டிட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா, உனக்கு அறிவு இருக்கா, நீயும் காலேஜ் படிக்கிற, அவன் உன்னோட சின்ன பையன், ஸ்கூல் பையனை போய் நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிய அப்படின்னு சொல்லவும் அவன் உடனே, இல்லை ஆன்ட்டி நான் ஸ்கூல் பையன் தான், ஆனாலும் எனக்கு கரெக்டான ஏஜ் இருக்கு, நான் இவ்வளோட ஏஜ் தான், நான் ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டேன் அதனால தான் நான் இன்னும் ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்கிறான். எதுக்காக இப்படி அவசரப்படுற தோயல், அதுக்குள்ளே என்ன அவசரம் குழந்தைக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், உங்களுக்கு என்னமோ பிரச்சனை, என் லைஃப்பில் நான் வேணுன்ற பார்ட்னரை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இதெல்லாம் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மாதிரி பையன் எனக்கு அதுக்கப்புறம் கிடைக்காது, இவன் ரொம்ப க்யூட்டான பையன் அப்படின்லாம் சொல்கிறான். அதோட நான் ஹையர் ஸ்டடீஸையும் எப்படி குழந்தையையும் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன், இதை பாருங்கன்னு ப்ரெசன்டேஷன் எடுத்து முன்னாடி வைக்கிறான். இதை பார்த்தோன்னே இன்னும் கடுப்பாயிடுறாங்க அவங்க அப்பா. தோயிலோட அம்மாவும் அப்பாவும் ஸ்கூல் டீச்சர். தோயிலுக்கும் சைனீஸ் தெரியும், தோயிலோட அப்பாவுக்கும் சைனீஸ் தெரியும், ரெண்டு பேரும் சைனீஸ்லேயே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனுக்கு சுத்தமாக புரியல, என்னடா பேசுகிறாங்க, நம்மளை அசிங்க அசிங்கமாக ஏதாவது திட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி அவன் லுக் விட்டுட்டு இருக்கான். கடைசியில் அவங்க அப்பா, ஒரு குழந்தை வளர்க்குறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு, கண்டிப்பாக அவங்களோட கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னோடனே, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட லைஃப்ல நிம்மதியெல்லாம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு என்னோட அப்பா நீங்க இல்லைன்றதை குத்தி காட்டிட்டீங்களே, இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோ ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா மாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அவ பிரெக்னெண்டா இருக்கிறது தான் தான் காரணம் அப்படின்றதையும் சொல்றான். இதை கேட்டோன்னே அவங்க அப்பா அம்மா பயங்கரமா கோவப்படுவாங்க அப்படின்னு நினைச்சா, உனக்கு படிப்புல தான் அறிவு இல்லைன்னு நினைச்சோம், நல்லவேளை இந்த மாதிரி விஷயத்துலயாவது அறிவு இருக்கு, அப்பவே சொன்னாரு ஒரு ஜோசியர் நீ சீக்கிரம் வாழ்க்கையில முன்னேறிடுவேன்னு, இந்த விஷயத்தான் சொன்னாரு போல. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாவே ஃபீல் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கே, என்னடா இது, தினசா இருக்காங்க ஃபேமிலி, இல்ல நம்ம அப்பாதான் வேணுக்குனே சீன் போடுறாரா, நம்மள ஒத்துக்க மாட்டேன்னு, இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறா. அவங்க அப்பாவும் அம்மாவும் சரி நீ இங்கே தங்கிக்கோமா, இனிமே நீ உங்க வீட்டுக்கு போவேனா அப்படின்லாம் சொன்னோடனே, ஹீரோயின் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்து தங்குறேன்னு சொல்லிட்டு வெளில போறா. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போய் ஒரு டாக்குமெண்ட், அதுல தேகு அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை யாருக்கும் தெரியாம அவளோட பேக்ல ஒளிச்சு வச்சுட்டு வீட்டை விட்டு வெளில போகலான்னு ட்ரை பண்றா. அப்ப அவங்க அம்மா வந்துடுறாங்க, என்னம்மா உன்னை வீட்டுல யாரும் சேர்த்துக்கலையா, அவன் வீட்டுல என்ன இங்கெல்லாம் வந்துட்டு இருக்க, ரொம்ப ரோஷமா ஏஞ்சி போன அப்படின்லாம் நக்கல் பண்றாங்க. சரி உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, உனக்கு ஏன் இப்ப இந்த குழந்தை வேணும், எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ற அப்படின்லாம் கேட்கவும், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நான் உங்களை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். ஹீரோயின் ஹீரோ வந்து மீட் பண்றா, ரெண்டு பேரும் பேட்மிண்டன் விளையாண்டுகிட்டே பேசிக்கிறாங்க. நான் எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னோட பழைய கிராமமான தேகுக்கே போக போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோடனே, இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காத, குழந்தையோட நீ என்ன பண்ணுவ, உனக்கு அடிக்கடி டேப்லெட் சாப்பிடணும், உன்னோட ஹெல்த்தை செக் பண்ணிக்கணும், அந்த கிராமத்தில் அதெல்லாம் கிடைக்குமா, அதோட உங்கள் அப்பாவை ஞாபகம் இருக்குமா உனக்கு, அவங்களோட ஃபேஸ்லாம் இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசுலேயே அந்த ஊரை விட்டு வந்துட்ட அப்படின்லாம் சொன்னோடனே, எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, எனக்கு அப்பா கூட இருந்த மொமெண்ட்ஸே எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை, ஆனால் அவரோட பேர் சோயின்னு முடியும் அது தெரியும், அதோட அவர் ஒரு டீச்சர் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன், எப்படியாவது நான் போய் அவரை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ, நீ டெய்லிக்கும் உனக்கு பிடிச்ச ஜெல்லி சாப்பாடை சாப்பிடு, அதை மறந்துடாத, அதோட நான் கொடுக்குற இந்த டேப்லெட்ஸை டெய்லிக்கும் சாப்பிடு, அதையும் மறந்துடாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்லாம் சொல்றாரு. அவர் கொடுத்த அந்த டேப்லெட் டபால அவரோட போட்டோவும் இருக்கு, லவ் அப்படின்ற சிம்பிளோட. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு டாடா காட்டிட்டு டேஹு பஸ்ஸுக்கு ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கா. அவள் பஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அவள் எப்படி தேஹுலேருந்து இந்த சியோல் சிட்டிக்கு வந்த அப்படின்ற ஒரு ஞாபகம் வருது அவளுக்கு. அவள் 6 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாம ஏன் நம்ம ஊரை விட்டு போறோம், ஏன் நம்ம கூட நம்ம அப்பா வரல, அதோட இந்த அங்கிள் யாரு அப்படின்னு இப்போ இருக்கிற கரண்ட் அப்பாவை பார்த்து கேட்டுறப்பா, அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது.
ஹீரோயின் கிராமத்துல அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டி தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா கேப்பா. அவங்க பாட்டியும் தாத்தாவும் வாசல்ல விளக்கமாத்தோடய ரெடியா இருப்பாங்க, அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சரி போனா போதுன்னு பிரெக்னெண்டா இருக்காளேன்னு விட்டுடுவாங்க. உள்ள வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பயங்கரமா அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, என்னதான் ஆச்சோ நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வீட்டுல இருந்த ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அவ பிடிக்கலன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு பிறந்த இவ பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்திருக்கா கல்யாணமே பண்ணாம, எல்லாமே நம்மளோட தப்பு தான் போல, நம்மளோட ராஜபரப்பு இருக்கே இழுக்காயிடுச்சே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எதையும் கண்டுக்காம ஹீரோயின் சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டு இருக்கா எப்படி நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி. அவளோட சின்ன வயசு ஆல்பம்லாம் எடுத்து எங்கேயாவது அப்பாவோட போட்டோ தெரிஞ்சிடாதா அப்படின்னு தேடி பாக்குறா, ஆனா எதுலையுமே அவங்க அப்பா இல்ல, வெறும் இவளோட போட்டோ மட்டும்தான் அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி வச்சிருக்காங்க. என்னடா நம்ம அப்பா முஞ்சே பார்க்காம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே படுத்து கிடக்குறா. மறுநாள் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பெரிய டிடெக்டிவ் மாதிரி வருவா. சோயின்னு பேர் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அந்த கிராமத்துல எப்படியாவது போய் மீட் பண்ணி அவங்கள யார் நம்ம அப்பா அப்படின்றத நேரடியா கண்டுபிடிச்சிடலான்ற தைரியத்தோட வெளில வருவா. ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு பிடிச்ச ஜெல்லி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோ கிட்ட போன் பேசிட்டு இருப்பா. அங்க ஒரு குட்டி பொண்ணு வந்து ஹீரோயின ஒரு மாதிரி லுக்குட்டு இருக்கும், யார் பாப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் பதிலே சொல்லாம அந்தட போயிடுவா. ஹீரோயின் ஒரு ஸ்கூலுக்கு போய் அங்க சோய் அப்படின்னு இருக்கிற அந்த டீச்சர் கிட்ட, சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்களோட பழைய ஸ்டூடெண்ட்டு, இப்போ உங்களை பாக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு யாருன்னே தெரியாம, அப்படியாமா சரி சரி நல்லா இருக்கியா அப்படின்னு ஜென்ரலா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவ உங்களோட ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க, உங்களோட குழந்தைலாம் எப்படி இருக்கு, உங்களோட பொண்ணு அப்படின்னு கேட்கவும், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையம்மா அப்படின்னு சொல்லுவாரு. ஓ அப்படியா, சரிங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் தான் தெரியும், சரி இவர் நம்மளோட அப்பாவா இருக்க சான்ஸ் கிடையாது, வேற யாரையாவது கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது அங்க மூணு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. என்னோட அப்பா நான் அன்னைக்கு மியூசிக் பிளேயர் வாங்கிட்டு வந்ததை போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, அதை ரெண்டு பொண்ணுங்களும் எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு, உங்க அப்பா சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவளுக்கு பழைய ஞாபகம் வருது, அவ இதே மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது மியூசிக் பிளேயர் வாங்கிட்டு பயங்கரமா ஆடிக்கிட்டே வருவா. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா, எப்படி உனக்கு இந்த காசு வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், இதை வாங்கறதுக்கு எனக்கு காசுலாம் தேவை கிடையாது, நான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன், சும்மா ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருப்பா. ஃப்ரீயா வாங்கினியா இல்ல உங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட பாக்கெட்ல இருந்து காசு திருடிட்டு போய் இதை வாங்கிட்டு வரியான்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சு கரெக்டா கேட்டுருவாங்க. உடனே ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் நான் திருடல, அவர் அவரோட பாக்கெட்ல இருந்த காசு தொலைச்சிட்டாரு, அது என்னோட பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை சாத்திடுவா. இவங்க அப்பா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு, சரி விடு இதெல்லாம் சின்ன குழந்தைங்க பண்றது தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினோட செகண்ட் அப்பா அவளை தன்னோட பொண்ணு மாதிரி தான் பார்த்துருப்பாரு, ஆனா அதை அப்போ புரிஞ்சிருக்க மாட்டா, இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் வரும். எப்போதுமே அவர் அவர்கிட்ட கடுமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா, செகண்ட் அப்பான்றதுனால நம்மள்ட்ட வெறுப்பு காட்டுறாரு அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணுவா. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் ஷாப்பிங் பண்ணி வெளில வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா, எங்க போயிருக்காவ, ஏன் இன்னும் பதிலே சொல்ல, போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லவும், நீங்க அவளுக்கு தேவையில்லாம போன் எல்லாம் பண்ணாதீங்க, அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு அவ தேகுக்கு போயிருப்பா, என்ன முடிவு எடுத்துட்டு போயிருக்கானே தெரியல, இந்த தடவை அவள்கிட்ட நம்ம ரொம்ப கடுமையா நடந்துக்கணும், சின்ன விஷயம் கிடையாது இது அப்படின்னு எல்லாம் சொல்லவும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் அவரோட போனை எடுப்பாரு. நீங்க இப்ப போன் பண்ணீங்க அவளுக்கு, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு அவங்க அம்மா திட்டின உடனே, சரி தேகுல எப்படி கிளைமேட் இருக்குன்னு பார்க்க தான் நான் எடுத்தேன், ரொம்ப ஹாட்டா இருக்கு போல பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு போயிருப்பா. அப்ப அங்க ஒரு கடையில இருக்கிற சாப்பாடை மோப்பம் பிடிச்சிட்டு இருப்பா. கடகாரி வந்து, என்னமா பண்ணிட்டு இருக்க, சாப்பாடை மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க, வேணா வந்து உள்ள வந்து சாப்பிடு அப்படின்னு கேட்கவும், ஏய் நீ தோயில் தானே, தோயில் தானே, நீ கூட சுயலுக்கு போனியே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவா. ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஆமா நீ புக்னாம் தானே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. வந்து உள்ள அவ ஃப்ரெண்டுக்கு இவங்க அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆனதுனாலதான் இவங்க இந்த ஊரை விட்டு போனாங்கன்ற விஷயமே இவள்கிட்ட இப்ப பேசும்போதுதான் தெரியும். சரி நீ என்ன அதுக்குள்ளேயே பிரெக்னென்ட் ஆயிட்ட, என்ன விஷயம்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பையனை, ரொம்ப கியூட்டா இருந்தான், அதோட நான் ரொம்ப ஸ்மார்ட், அவன் பெருசா படிக்க மாட்டான், ஆனா என்னை விட அவன் நல்லா சமைப்பான், இதுக்கு முன்னாடி என்ன லவ் பண்ண பசங்களாம் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ற திமிர்த்தனத்திலேயே என்ன பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுவானுங்க, இவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்ற நம்பிக்கையில தான் இவனை சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்லாம் சொல்றான். இதை கேட்டோன்னே இவ்வளவு இருக்கா இந்த விஷயத்துல அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வாயை பழக்கிறான். ஹீரோ கிட்ட அவனோட பேரண்ட்ஸ், நீ தோயிலோட அப்பா அம்மாவா, அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட சாரி கேட்டு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ரெடி பண்ண சொன்னியா, இப்படிலாம் செய்யலன்னா உங்களுக்கு எப்படி உன் மேல நம்பிக்கை வரும், அவ எவ்வளவு கஷ்டப்படுவா இந்த மாதிரி டைம்ல பிரெக்னண்டா இருக்கும்போது கூட கூட நீ இல்ல இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல அவளோட ஃபேவரட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திரும்ப அந்த குட்டி பொண்ணு வந்து, இந்த டவுட்டுக்கு எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறீங்களான்னு புக்கை நீட்டிட்டு இருக்கா. சாப்பிடும்போது இந்த புள்ள வேற வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதேன்னு கண்டுக்காம அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனாலும் அவ மறுக்க மறுக்க திரும்ப அந்த புக்கையே காட்டிட்டு இருக்கா. சரி என்னதான் இருக்கு இந்த புக்கில் அப்படின்னு வாங்கி பார்த்துட்டே இருக்கும்போது அவ தட்டில் இருக்கிற சாப்பாட்டை கொஞ்சோண்டு லைட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுது. இப்போ இதுக்காக தான் நம்ம எப்போ இங்கே சாப்பிட வந்தாலும் நம்மளை சுற்றி சுற்றி இந்த பொண்ணு வரா போல அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு வெறுப்பில் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த ஒரு டீச்சரை பார்க்க போறா. அங்கே போயிட்டு, சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் கூட உங்கள்கிட்ட படித்த பொண்ணு தான் அப்படின்னு கிட்டக்கு வந்து, என் மூஞ்ச பார்த்தா யார் மூஞ்ச மாதிரியே உங்களுக்கு தெரியல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கா.
ஆமா, எனக்கு யாரையோ பார்த்த மாதிரி தான் தெரியுது, ஆனா சரியா ஞாபகத்துல வரலையேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா அந்த டீச்சரோட ஒய்ஃப் வந்து, உன்னோட செட்டப்பை நீ இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டியா, உன்னாலதானே அவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அவளும் நீயும் செட்டப் தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம கண்டிப்பா இவன் நம்மளோட அப்பாவா இருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு வெளில வந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, என்னோட மூஞ்ச பார்க்க முடியாம தான் நீ உன்னோட பாட்டி தாத்தா வீட்டுக்கே போயிட்டியா, உனக்கு அந்த அளவுக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்கணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சொல்லாமா அந்த மாதிரி சொல்லாமான்னு. ஆனா இது யாருக்கும் தெரியாம சொல்லணுமே, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவர பயங்கரமா சத்தம் போடுவாளேன்னு பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம போய் ஃபோன் பேசுறாரு. ஹீரோயினும் ஃபோன் எடுக்கிறா. எனக்கு பிடிக்காம தான் நீ அங்க போயிட்டியா என்ன அப்படின்னு கேட்கவும், இல்ல இல்ல நான் கொஞ்சம் இங்க வேலையா வந்திருந்தேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஹீரோயினோட அப்பா, என்ன பண்றது, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும் போல, அவங்களோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு அவனை வந்து நேர்ல பேச சொல்லு, எப்படிலாம் கல்யாணம் பண்ணலான்றத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிடு நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. ஹீரோயின் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். சின்ன வயசில் அவளும் அவங்க அம்மாவும் தீம் பார்க்குக்கு போகும்போது, ஏமா நம்ம கூட அப்பா வரல, அவர் வந்திருந்தான்னா என்னை தூக்கிட்டு போயிருப்பார்ல, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லவும், இனிமேல் உன் கூட உங்கள் அப்பா இருக்க மாட்டார், நம்ம வேற ஊருக்கு போகிறோன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது அவளுக்கு ஞாபகம் வருது. அதை நினச்சிக்கிட்டே ட்ரெயினில் அவள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாவும் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு நம்மள்கிட்ட சொல்கிறா, டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல குழந்தை வேணுமா வேணாமான்னு. ஆனால் அவளை சொல்லியும் தப்பு கிடையாது, நான் கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற விஷயத்த அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன், அவள் கூட டிஸ்கஸ்லாம் பண்ணல, என்ன மாதிரி ஒரு கெட்ட அம்மா இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணவும், கவலைப்படாத உன்னை விட உன்னோட பொண்ணு தோயில் ரொம்ப ஹார்ஷா கெட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நாளைக்கு தான் நீ கடைசியா உன்னோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சோயின்ற டீச்சரை பார்க்க போற, கண்டிப்பா அவர் தான் உன்னோட அப்பாவா இருப்பாரு, பார்த்தோன்னே நீ என்ன பேசுவ அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியல அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன பேசுவான்லாம் எனக்கு பேச ஐடியா இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவன் சொல்றான், நீ அன்னைக்கு உங்கள் அப்பாவோட சைனீஸ்லேயே கம்யூனிகேட் பண்ணல, அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல, நானும் சைனீஸ் கற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், நான் பேசாமல் ஒரு புத்தா கோயிலுக்கு போய் சைனீஸ் கற்றுக்கிட்டா அங்கே இருக்கிற மாங்க் கிட்டலாம் அப்படின்னு சொல்லவும், சும்மா காமெடி பண்ணாத, நீ ஸ்கூல் எக்ஸாமுக்கே படிக்க மாட்டா, இதை போய் படிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா ஹீரோயின். மறுநாள் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு வந்து, எதுக்கு நீ இதையே டெய்லிக்கும் சாப்பிட்ற, உனக்கு போர் அடிக்கலையான்லாம் பேசிகிட்டு இருக்கா, என்கிட்ட இரிட்டேட் பண்ணாத ஒழுங்குமுறையாதே அந்த போயிடு, நான் சாப்பிட்டுட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு, எனக்கு பேலட் டான்ஸ் ஆட தெரியும், உனக்கிட்ட காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடி காட்டுறா. இதை பார்த்தோன்னு ஹீரோயின், இது எதுக்கு என்கிட்ட வந்து டான்ஸ் ஆடி காட்டுற, உங்க அம்மாட்ட போய் டான்ஸ் ஆடி காட்ட வேண்டியதானன்னு கேட்கறாங்க. உடனே அந்த பொண்ணு, எனக்கு எங்க அம்மாலாம் இல்லை, எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது, நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு. சரி உட்காரு சாப்பிடுங்க கூட அப்படின்னு சொல்லி அவளுக்கும் ஒரு பிளேட்டை போட்டு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கடைசியா சோயின்னு இருக்கிற அந்த டீச்சரை போய் மீட் பண்ணலான்னு தூரத்துலேருந்து பாக்குறாங்க. அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நல்லா ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு, கண்டிப்பா இவராதான் இருப்பாரு நம்ம அப்பாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே யாருமான்னு கேட்கவும், உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பேச ஆரம்பிக்கிறா அவகிட்ட. ஹீரோயின், நான் உங்களோட பழைய ஸ்டூடெண்ட்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஸ்டூடெண்ட்னு சொல்ற, ஆனா அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பேக்க போற, சரி உன்னோட ஹஸ்பண்ட் நல்லவரா இருக்க வரையும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியா இருமா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு சரியா ஒன்னு ஞாபகமே இல்லம்மா, என்கிட்ட நல்லா படிக்கிற பசங்க ஞாபகம் எனக்கு எப்போதுமே இருக்கும், ஒருவேளை நீ நல்லா படிக்க மாட்டியோ அதனாலதான் எனக்கு மறந்து போயிடுச்சோ அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டே இருக்கும்போது, சார் உங்களோட ஃபேமிலி பத்தி நீங்க எதுவுமே சொல்லியேன்னு ஹீரோயின் கேட்கவும், ஃபேமிலி நான் ரொம்ப மிஸ் பண்றேன், என்னோட குழந்தைய பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னை பார்த்தா உங்களுக்கு யார் மாதிரியும் தோணலையா, கிட்டக்க பாருங்க, என் பேர் தோயில் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். எது தோயிலா, தோயில்லாம் ஒரு கேவலமான பேரா இருக்கேம்மா, உனக்கு யார் இந்த பேரை வச்சது அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரமே அவருக்கு புரிஞ்சிடுச்சு, இவர் நம்மளோட அப்பா இல்ல அப்படின்னு. என்னோட குழந்தை 10 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிடுச்சுமா, நீச்சல் குளத்துல விழுந்து. எதுக்காக என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் போய் சொல்றேன்னு தெரியல, ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே தேகு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, நீ சியோல்லேருந்து வந்த மாதிரி ஸ்டைலிஷா பேசுற, அதுலயே தெரிஞ்சிருச்சு நீ பொய் சொல்ற அப்படின்னு. எதுக்காக என்கிட்ட வந்தியோ தெரியல, ஆனா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே, சாரி அப்படின்னு சொல்றாரு. சாரிங்க, நான் தான் உங்கள்ட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு வெளில, நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற சோகத்திலே வெளில வரா. தூரத்துல ஒரு போட்டிங் போறத அவ பாக்குறா, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கிறா. அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொன்னோடனே புக்னாமும் கிளம்பி வரா. என்னடி வந்துட்டேன், நான் சும்மா தான் கூப்பிட்டேன், நீ உடனே வந்துட்டியே, கடை யார் பாத்துக்கிறது அப்படின்னு கேட்கும். கடையை நான் மூடிட்டு தான் வந்தேன், எங்கள் அம்மாட்ட பார்த்துக்க சொன்னால் எங்கள் அண்ணனோட காலேஜ் அட்மிஷனில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால நான் கடையை மூடிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அது உன்னோட கடைடி, நீ ஏன் அடுத்தவங்கள்ட்டலாம் பெர்மிஷன் வாங்குற அப்படின்லாம் சொல்லவும், எது என்னோட கடையா, அது எங்கள் அண்ணனோட கடையாக தானே வரும் அப்படின்னு சொல்கிறா.
எது அண்ணனோட கடையா? நீ தானே ஒர்க் பண்ற, நீ என்ன ஃப்ரீயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்? உன்னோட ஃபேமிலி பிசினஸ்க்கு சீக்கிரமா உன்னோட பேர்ல அங்க நேம் பிளேட் வச்சிரு, இல்லைனா உங்க அண்ணா ஆட்டையை போட்டுருவான்லாம் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா எப்போதுமே நான் உன்னை பார்த்து பொறாமப்படுவேன் தெரியுமா? நீ உனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்யற, நீ சியோல்ல படிச்சிருக்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்க, அதோட நீ இப்ப பிரெக்னெண்டாவும் இருக்கிற, என்னை விட எல்லாத்துலயும் நீ ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருக்கிறேன்னு சொல்றா. உனக்கு எதை கண்டும் பயம் இல்லைல்ல, நீ உன் லைஃப்ல பிடிச்சதெல்லாம் செய்யற, அதுதான் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லவும், ஹீரோயினோடனே அப்படிலாம் கிடையாது, எனக்கு பயமும் இருக்கும், ஆனா அந்த பயத்தை விட எனக்கு கியூரியாசிட்டி அதிகமா இருக்கும், அதனாலதான் எனக்கு சரி முடிஞ்சதை செஞ்சிருவோன்னு செஞ்சிருவேன். அதோட உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆனா என்ன இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இனிமேதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். அடிப்பாவி இது சொல்லாம இவ்வளவு நாளா என்கிட்ட சுத்திட்டு இருந்தியான்னு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறேன். தூரத்துல ஒரு அம்மா அவங்களோட பொண்ணுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போட்டிங் போறதுக்காக. இதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அம்மாவும் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தூரத்துல இப்போ இருக்கக்கூடிய செகண்ட் அப்பா வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் உடனே அவங்க அம்மா கிட்ட, ஏமா அவர் வராரு, நம்ம ரெண்டு பேரும் இருந்தா போதாதான்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லம்மா, அவர் என் கூட வேலை பார்க்குற டீச்சர் தான், நம்ம நாலு பேர் போகக்கூடிய சீட்டிங்கில் உட்கார போகிறோம், நம்மளுக்கு பயமாக இருக்கும்ல, அதனால தான் அவர் நான் வர சொன்னேன், ஏன் உனக்கு அவர் பிடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன நடத்துறவாரு அப்படின்னு கேட்கவும், சைனீஸ் நடத்துவாருன்னு ஹீரோயினோட அம்மா சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோயின் அவர்கிட்ட தோயில்டா என்னன்னு தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. தோயிலா? சைனீஸில் இருக்க போலையே, எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லவும், தோனா சாட்டர்டே இல்லைனா சண்டே ரெண்டுத்துக்கும் நடுவில் பிறந்ததுனால தான் எனக்கு தோயில்னு எங்கள் அப்பா பேர் வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓ அப்படியா, அந்தளவுக்கு நீ ஸ்மார்ட்டான குட்டியா அப்படின்லாம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் ஊருக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டு கடைசியாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த பொண்ணு வரா, சரி வா என் கூட சாப்பிடு, இன்றைக்கி தான் நான் கடைசியாக இங்கே சாப்பிட போகிறது, இதுக்கப்புறம் பெருசாக நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லவும், நீ இனிமேல் அடிக்கடி இங்கே வந்துட்டு போனால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு. சரி நான் கடைசியாக போக போகிறேன், உன்னோட பேர் கூட சொல்ல மாட்டியான்னு ஹீரோயின் கேட்கவும், என்னோட பேர் இல் ஓன், இல்லைனா சண்டே, ஓனுனா மண்டே, ரெண்டுத்துக்கும் இடையில நான் பிறந்ததுனால எங்கள் அப்பா எனக்கு இல் ஓன்னு பேர் வச்சாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவும், அவளுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை இவளோட அப்பா தான் நம்மளோட அப்பாவாக இருப்பாங்களோ அப்படின்னு. உன்னோட வீடு எனக்கு காட்டுறியா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு அவள் வீடு வரையும் போறா. அந்த பாப்பா, இதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லவும், இவ தூரத்துலேருந்து அவங்க அப்பாவை பார்க்குறா, அவரும் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. இவ பார்த்துட்டு அதே இடத்துல பெட்டியை வச்சுட்டு கடகடன்னு ஓடி ரிவர்ஸில் போயிட்டு இருக்கா அவள் வீட்டுக்கு. அவரும் பின்னாடி ஓடியாந்து, உன் பேரு தோயல் தானே, நீ என்னோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எதுக்குமே பதில் சொல்லாமல் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். அவர் எதுக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டு இருக்கா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு இதனால் வரையும் நான் எப்படி இருக்கேன், எப்படி வளர்றேன்னு பார்க்கணும்னு கூட ஞாபகம் வரல, இல்லை என்னை சுத்தமாக மறந்துட்டீங்களே, உங்களுக்கு இப்போ தெரியுதா என்னோட பேர் சோய் தோயில் இல்லை கிம் தோயில், நான் வேற ஒருத்தரோட பொண்ணு, இப்போ வந்து என்கிட்ட பேசுறீங்களே, நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க, நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்களே, ஆனா எனக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போனோடனே ஹீரோயினோட அம்மா ஹீரோவுக்கு கால் பண்ணி தர சொல்றாங்க. ஹீரோவுக்கு கால் பண்ணா போகவே மாட்டேங்குது. சரிம்மா காலையில கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிட்டு காலில் கால் பண்ணி பாக்குறாங்க, அப்பயும் எடுக்க மாட்டான். நேர்ல வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா, இவ்வளவு நாளா நான் அவங்க உன் கூட தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஏன் அவன் உன் கூட இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க, அவன் என் கூட இல்லையே, நான் ஒரு வாரமா என் தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தேன், அடிக்கடி ஆனா போன் பேசிட்டு தான் இருந்தோம், ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் அவன்கிட்ட போன் பேசினேனே, ஆனா இப்ப போன் பண்ணா அவனோட போன் சுவிச் ஆஃப்னு வருது, என்னாச்சுன்னு கேட்கவும், நீ எதுவுமே கவலைப்படாத, அவன் எங்கேயாவது போனை தொலைச்சிருப்பான், அவன் உன்னை விட்டுட்டு போற மாதிரியான டைப் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன், ரெஸ்பான்சிபிளான பையன், படிக்க தான் மாட்டான் தவிர இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான், நீ கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடு, நாங்களே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன்கிட்ட நிறுத்துறோம்னு சொல்றாங்க. ஆனாலும் இவளுக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னோடனே ஹீரோயினோட அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. அவனை முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்லாம் திட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயின், அவன் என்னை விட்டுட்டு போவான்லாம் எனக்கு தோணல, ஆனாலும் உங்க அப்பா அம்மா அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நான் சீக்கிரமா போய் அவனை காப்பாத்தணும், போலீஸ் பிடிச்சி அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோயினோட அப்பா, யாரவன் என்னோட பொண்ணையே ஏமாத்துறதுக்கு துணியிறானா, அவனை கொலை பண்ணிடுறான் இன்னைக்கு, வாங்க மூணு பேரும் போய் தேடலான்னு சொல்றாங்க. அப்பா நீங்க எப்படி தேடுவீங்க, நீங்க ஒரே ஒரு தடவை தானே அவனோட மூச்சை பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அவனை நான் எப்படி மறப்பேன், என்னோட பொண்ணையே ஏமாத்தினவனை நான் எப்படி மறப்பேன், இன்னைக்கு வா அவனை பொழந்தெடுத்துருன்னு சொல்லி மூணு பேரும் கிளம்புறாங்க. வெளில வந்து பார்த்தா ஹீரோயினோட ஒரிஜினல் சாய் அப்பா வெளில பொட்டியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு, டெலிவரி பாய் மாதிரி வேஷம் போட்டுட்டு, பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்றத நோட்டம் விடலான்னு. ஹீரோயினே வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கவும், உன்னோட புட்டியை விட்டுட்டு வந்துட்டல, அதை கொடுக்க தான் வந்தேன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மாவும் வந்து பாத்துடுறாங்க, யார் உனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தா, எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயினோட அப்பாவும் வந்து பாக்குறாரு, என்னப்பா டெலிவரி பாயா எவ்வளவு காசு வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. கடைசியா அவரையும் உள்ள கூட்டு நாலு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ இதுக்குதான் தாத்தா பாட்டியை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்புனியா,
இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா நீ, இவர்கிட்ட என்ன இருக்குன்னு இவரை போய் இவ்வளோ நேரமாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு அவங்க அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்களோட அப்பாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி வேலை பார்த்துட்டியேன்னு. ஆனால் சோயா பவுல வந்துட்டு வீடெல்லாம் நல்லா இருக்கே, ரொம்ப பிரம்மாண்டமாக தான் வாழ்றீங்க போல அப்படின்லாம் கேஷுவலாக பேசிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் யாரு கேட்டு நீங்கள் வந்த, உனக்கு எப்படி என்னோட அட்ரஸ் தெரிஞ்சிருன்னு சொல்லவும், நீ உன்னோட ட்ராலியை விட்டுட்டு வந்துட்ட, அதை கொடுக்க தான் நான் வந்தேன், என் அட்ரஸ் எப்படி தெரிஞ்சதுன்னா நான் அந்த ட்ராலியை பிரித்து பார்த்தேன், அதில் ஒரு டைரி இருந்துச்சு, அதில் அட்ரஸ் வந்துச்சு, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, இப்போ உனக்கு என்னதான் வேணும், ஏற்கனவே நீ பிரெக்னெட் ஆனதுலேயே நாங்கள் பயங்கர காண்டில் இருக்கிறோம், இந்த மாதிரி வேலை வேற பார்த்துட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கவும் ஹீரோயினுக்கு இப்போதான் ஹீரோவை காணுன்ற ஞாபகமே வருது. ஐயோ, முதல்ல போய் அவனை கண்டுபிடிக்கணும், அப்போதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளில நாலு பேரும் கிளம்பி வராங்க ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரு சுரவழி கிளம்பி எதே அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டுட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்காங்க ஸ்லோ மோஷனில். அந்த டேப்லெட் டப்பாவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வச்சு அவன் எங்கேயாவது இருக்கானான்னு அவன் போகிற வர இடத்துலலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் எங்கேயுமே சிக்கலை. சரி, ரொம்ப பசிக்குதே அப்படின்னு நாலு பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு பீனட் பட்டர் பிடிக்காது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்பா சொல்ல, ஹீரோயினுக்கு ஜெல்லி தான் ரொம்ப பிடிக்கும்னு செகண்ட் அப்பா சொல்ல, ரெண்டு பேரோட பயங்கர டார்ச்சர் ஆகிடுது ஹீரோயினுக்கு. முதல்ல வாயை மூட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா, நான் ஏஞ்சு போயிடவா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோயினோட அம்மா, எதுக்கு நீ அவனை லவ் பண்ணுறன்னு சொல்ல அப்படின்னு சொல்லவும், அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், அவனுக்கு சமைக்க தெரியுது, அவன் என்ன நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்குவான், அதோட அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி, அவனுக்கு மசில்லாம் கூட இருக்குது தெரியுமா, அவனுக்கு கடவுள் அறிவை படைக்கல ஆனால் மசில்ஸை படைச்சிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்லாம் ஹீரோயின் சொல்லவும், இந்த அட்ராக்டிவ் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பாக இருக்கும், அந்த மூஞ்சி அழகுன்னு சொல்கிற அந்த மூஞ்சிலேயே நம்ம காஃபியை எடுத்து கொட்டணும் போல இருக்கும் அப்படின்னு ஹீரோயினோட அம்மா ஃபர்ஸ்ட் அப்பாவை பார்த்து சொல்லிகிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆமாம் ஆமாம் அப்படின்னு செகண்ட் அப்பாவும் சொல்கிறாரு. ஹீரோயின் பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு போய் ஹீரோ இருக்கானா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படிலாம் ஓடி போகிற டைப் கிடையாது, வெயிட் பண்ணுங்க வந்துடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோடனே யாருக்குமே அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேது, இவனுங்களாம் இருக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வாயத்த விட்டுடுறாங்க. உடனே அந்த நாலு பசங்களும், என்னம்மா என்ன சொல்லிட்டு போகிற, உன் கூடலாம் ஒருத்தவன் வாழ முடியுமா, நீ சரியான டார்ச்சர் பிடிச்சவ, அதனால தான் அவன் ஓடி போயிட்டான், அவன் ரொம்ப லக்கி அதனால தான் ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசினோடனே ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. என்னடா என்ன பற்றியாடா தப்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரான். இதை பார்த்தோன்னே அவளோட அப்பாவும் சண்டைக்கு வராங்க. அங்கே ஒரு கலவரமே உருவாயிடுது. அப்போதான் ஹீரோயினுக்கு ஹீரோ புத்தா டெம்பிள் போய் சைனீஸ் லெட்டர்லாம் கற்றுக்க போகிறேன்னு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. புத்தா டெம்பிள் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுக்கு போய் பார்க்கணும், அவன் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் மலையிலாக ஏறுறாங்க. கோயில் வர மாதிரி தெரியல. ஹீரோயின் ஒரு இடத்துல டயர்டாகி உட்காந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு துணையாக ஹீரோயினோட அம்மாவும் அங்கேயே இருக்காங்க. ரெண்டு அப்பா மட்டும் மேலே போய் அவனை தேட போகிறாங்க. ஹீரோயினோட அம்மா அங்கே இருக்கிற ஒரு பாறையில் வேண்டிக்கிறாங்க, இனிமேல் என்னோட முத புருஷனை லைஃப் லாங் பார்க்கவே கூடாது, இதுவே கடைசியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோயின் கேட்குறா, எதுக்குமா ஃபர்ஸ்ட் அப்பாட்ட இருந்தே பிரிஞ்சு வந்த அப்படின்னு. உன்னோட பேலட் டான்ஸ்க்காக நான் வச்சிருந்த காசு அவர் எடுத்துகிட்டு போய் அவர் எதுக்கும் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு, அவர் பெருசாக ரெஸ்பான்சிபிளாக இல்லை, அவர் கூட இருந்திருந்தா தான் என்னோட லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் நான் டைவர்ஸ் வாங்கிட்டு ஃப்ரீயாக இருக்கலான்னு வந்தேன், அதுக்கப்புறம் உன்னோட செகண்ட் அப்பாவை நான் மீட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஏம்மா இதுக்காக போய் அவர் பிரிஞ்சு வந்தீங்க, நீங்கள் சொல்லியிருந்தாலும் எனக்கு பேலட் டான்ஸ் கற்றுக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நீ அதனால் கற்றுக்காம இல்லைம்மா, உன்னோட ஹைட்டு குறைஞ்சிடும், பேலட் டான்ஸை சின்ன வயசுலேயே கற்றுக்க ஆரம்பித்தா ஹைட்டு குறைஞ்சிடும்ன்ற ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க உன்னோட செகண்ட் அப்பா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு, அது பார்த்ததுக்கப்புறம் தான் நான் உன்னை போவேணான்னு சொன்னேன், அது வரையுமே நீ போயிட்டு தான் இருந்த, உனக்கு பிடிக்கலனாலும் நான் அனுப்பிட்டு தான் இருந்தேன், அவர் சொன்னதுனால தான் நான் போவேணான்னு உன்னை முடிவு பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓ, என்னோட சந்தோஷத்துக்காக அவர் இந்த அளவுக்கு இறங்கியிருக்காரா அப்படின்னு செகண்ட் அப்பா மேலே ஒரு நல்ல புரிதல் வருது அவருக்கு. கோயிலில் ஹீரோவை காணும். சரி, கீழே போகலான்னு வந்தா ஹீரோவோட மூஞ்சி போட்ட போஸ்டர் அங்கே நிறைய ஒட்டியிருக்கு. யாரா இதை ஒட்டினா அப்படின்னு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் அப்பா ஒட்டிகிட்டு இருப்பாரு. என்னையா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது, உன்னை கண்ணாபின்னு திட்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எனக்கு எப்படி தெரியும் என் பொண்ணை பற்றி, நீங்கள் தானே வளர்த்தீங்க, உங்களுக்கு தான் தெரியும், அதோட என்னோட பொண்ணை ரொம்ப தைரியமாகவும் நல்லவளாகவும் வளர்த்துருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும், இந்த ஒரு வழி தானே, இதை அட்லீஸ்ட் யாராவது பார்த்துட்டு இவன் இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்காவது தெரியும்ல இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாரு. கோயிலேருந்து அவங்க போகிற வழியில் ரெண்டு பொண்ணுங்க அந்த நோட்டீஸை பார்த்துட்டு, இந்த பையன் உங்கள் பக்கத்தில் உட்காந்த பையன் மாதிரியே தெரியுதுன்னு பேசிட்டு வராங்க. இதை கேட்டோடனே ஃபர்ஸ்ட் அப்பா போய், இந்த பையனை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா, இப்போ அவனை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. செகண்ட் அப்பாவும் கூட ஓடி போய் கேட்டுட்டு இருக்காரு. இப்போதான் வந்து பார்க்குறா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நோட்டீஸாக ஒட்டி இருக்கிறத. ஹீரோயின் பயங்கர கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறா. அங்கே கேட்டதுல தான் தெரியுது அந்த பையன் லைப்ரரியில் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமே. அங்கே போய் ரெண்டு அப்பாவும் தட்டி எழுப்புறாங்க. அவன் ஏஞ்சி பார்த்தோன்னே பயந்துடுறான், அங்கிள் நீங்களா, யார் இந்த டெலிவரி பாய் அப்படின்னு கேட்குறான். ரெண்டு அப்பாவும் ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோவை விட்டா அவன் போய் கேஷுவலாக, பயந்துட்டியாமா, இல்லை நான் நீங்கள் ரெண்டு பேரும் சைனீஸில் கம்யூனிகேட் பண்ணுறதுனால சைனீஸ் கற்றுக்கிட்டு உன்கிட்ட பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் நான் போய் லைப்ரரியில் படிச்சுட்டு இருந்தேன், நான் ரொம்ப நாளாக படித்ததே கிடையாதா,
அப்படியே படிச்சு டயர்ட்ல அங்கேயே தூங்கிட்டேன், என் போனை வேற எவனோ திருடிட்டு போயிட்டான், அதனாலதான் உன்னால காண்டாக்ட் பண்ணிக்க முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இவ்வளவு கேஷுவலா நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா, நீ இவ்வளவு கேஷுவலா வந்து என்கிட்ட மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்றல, உன்னை நம்பிலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு ஹீரோயினே சொல்லிடுறேன். ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு ஹீரோ அவனோட கேவலமான ஆம்ஸ் எல்லாம் காட்டுறான். என்னோட ஆம்ஸை பார்த்தா நீ பயங்கர ஹாப்பி ஆயிடுவேல, என்ன மன்னிச்சிருமா அப்படின்லாம். ஆனா எதுக்குமே ஹீரோயின் மசியில, நான் உன்னை நம்பி வரமாட்டேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது, என் கிட்டக்கு வராத வந்தனா பேட்மிண்டன் பேட்டை வச்சு அடிச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்லாம் கத்திட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோட அப்பாவும் அம்மாவும் அந்த நோட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து எங்கடா போன, ஏன்டா கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பேரண்ட்ஸும் இந்த மாதிரி திடீர்னு முடிவு எடுக்காதமா, உன்னோட குழந்தைக்காவது கல்யாணம் பண்ணிக்க அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, அவன் தெரிஞ்சு பண்ணல மன்னிச்சு விட்டுறான் அப்படின்லாம் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் ஹீரோயின் காது கொடுத்து கூட கேட்காம இருக்கா. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் மட்டும் பேட்டை கீழே போடு, நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போறாங்க. எதனால இப்படி எல்லாம் முடிவு பண்ற, டக்கு டக்குன்னு ஏன் முடிவை மாத்துற அப்படின்னு கேட்கும்போது, என்னோட லைஃபும் உங்களை மாதிரி டைவர்ஸ்ல முடிஞ்சிச்சுன்னா என்னமா பண்றது அப்படின்னு அவ பயப்படுறா. என்னோட டைவர்ஸ் தான் உனக்கு பிரச்சனை இல்ல, என்னதான் நான் டைவர்ஸ் பண்ணி என்னோட லைஃப் கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு மெஸ்ஸியா இல்ல, ஏன்னா இவரால் எனக்கு அன்பு கிடைச்சிது, உன்னோட ஃபர்ஸ்ட் அப்பாவில் நீ கிடைச்சிருக்க, என்னதான் லைஃப்பில் நம்மளுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலைனாலும் லைஃப் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும், அதனால நீ பயப்படாமல் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. ஹீரோயின் ஹீரோவை தனியாக கூப்பிட்டு அவன் காது ஏதோ ஒன்று சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் நான் உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்றது அவன் பேரண்ட்ஸ்க்கு தெரியல, யாருக்குமே தெரியல. கடைசியாக ஹீரோயின் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா. அப்போ ஹீரோவோட பேரண்ட்ஸ், இந்த மாதிரி நோட்டீஸ் போடணுன்ற ஐடியா யாருது, எப்படி இவ்வளோ ஷார்ட் டைம்ல இத்தனை நோட்டீஸ் ஒட்டினீங்க, இதை பார்த்துதான் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டெலிவரி பாய் தான் இப்படி செஞ்சாரு, இவர் தான் ஹீரோயினோட அப்பா அப்படின்னு செகண்ட் அப்பா சொல்லவும், அப்படியா, என்ன டெலிவரி பாயா இருக்கீங்க, நீங்க டீச்சர்ன்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்ல இல்ல, அவர் தான் அப்பா அப்படின்னு இவர் சொல்ல அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஹீரோயின் கிட்டே கேக்குறாங்க, இவங்க ரெண்டு பேர்ல யாரு உன்னோட அப்பா அப்படின்னு. ஹீரோயின் உடனே, ரெண்டு பேருமே என்னோட அப்பா தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. சோய் அப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ செகண்ட் அப்பா, நீ போய் அவர்கிட்ட பேசுன்னு ஹீரோயின் அனுப்புறாங்க. ஹீரோயின் ஓடி போய், அப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்கணும்னு நினச்சேன், அதுக்கு பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னோட டியூஷன் ஃபீஸை சின்ன வயசில் எடுத்துகிட்டு போய் எதுக்கு யூஸ் பண்ணீங்க, எதனால் உங்களுக்கு அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், அப்போலாம் எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மியூசிக் ரெக்கார்டர் வாங்கினேன் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல், அதனால தான் இந்த டைவர்ஸில் வந்து முறிஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்லவும், ஹீரோயின் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எது மியூசிக் ரெக்கார்டர் வாங்கினியா அப்படின்னு. இந்த ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் காமனாக இருக்கிறது, எனக்கும் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதை மட்டும்தான்ப்பா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், சரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஹீரோயினோட செகண்ட் அப்பா, நீ உங்கள் அப்பாட்ட என்ன, உன்னோட வெட்டிங்க்கு அவரை வர சொல்லி மனமேடையில் உன் கையை பிடிச்சிட்டு தான் நான் போகணுன்னு சொன்னியா உங்கள் அப்பா கிட்ட, அதில் எனக்கு ஒன்றும் தப்பவே தெரியல, நீ அந்த அப்பா கூடயே போ, உனக்கு யார் விருப்பமோ அவங்க கையை பிடிச்சிட்டு மனமேடையில் போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு அப்போ தான் யோசனை வருது, ஆஹா இந்த விஷயத்த மறந்துட்டோமே, யார் கையை பிடிச்சிட்டு நான் போகிறது மனமேடைக்கு அப்படின்னு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து ஹீரோயினுக்கு வெட்டிங் நடக்க போகுது. எல்லாரும் வந்திருக்காங்க, ஊர்லேருந்து தாத்தா பாட்டி, அவளோட ஃப்ரெண்டு புக்நாம், அவளோட ஃபர்ஸ்ட் அப்பா, அந்த குட்டி குழந்தை, எல்லாருமே வந்திருக்காங்க. மனமேடைக்கு யூஸ்வலாக பொண்ணை அப்பா தான் கொண்டு வருவாங்க, இவளுக்கு ரெண்டு அப்பா இருக்கிறதுனால அவள் அம்மாவே கொண்டு வர சொல்லியிருக்கா. அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, நீ திடீர்னு அன்னைக்கு அந்த பையன்ட்ட ஏதோ ஒன்று பேசுனிய காதில், என்ன பேசுன அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் பெருசாக பேசலம்மா, நம்ம கல்யாணம் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நாளில் உனக்கும் எனக்கும் செட் ஆகலைன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், என்னது டைவர்ஸா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ டைவர்ஸை பற்றி பேசுறியம்மா, இந்த கல்யாணம் நடக்கணுமா என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், விடுமா, டைவர்ஸ்ன்றது இப்போ ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு, அதோட நம்ம குடும்பத்துக்கு டைவர்ஸ்ன்றது பெரிய விஷயமா என்ன, நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும்னா அப்போ என்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அதை பொறுத்து முடிவு பண்ணிக்கலான்னு நீ தானே சொல்லியிருக்க, அதே தான் நானும் அவன்கிட்ட சொன்னேன், அவனும் ஓகே சொல்லியிருக்கான், என்ன நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஒன்றும் தப்பு கிடையாது, எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் லைஃப்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதோட இந்த படம் முடியுது.